இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னாச்சுமா, இன்னைக்கு ரொம்ப மூட்ல இருக்க போல. ஏன், உனக்கு அது பிடிக்கலையா? ஆகாஷ், நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே? கண்டிப்பா மாட்டேன். உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? என்ன, நீ கல்யாணம் பண்ணிப்பியா? ஆஃப் கோர்ஸ், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிட்டு ஆகாஷ் எங்க இருக்கான், நாம எங்க இருக்கோம்? இல்ல மேம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ ஷிகா கூட டைம் பாஸ் மாதிரி எல்லாம் பழகலல? நோ மேம், ஐ லவ் ஷிகா. நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பாருப்பா, இதெல்லாம் சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா ஒருவேளை நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவளோட நிலைமை என்ன ஆகும்? நாலு பேர் இவள நாலு விதமா பேசுவாங்கல்ல. நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் மேம். ஐ ப்ராமிஸ், ஷிகாவுக்கு கெடுதல் நடக்க நான் கண்டிப்பா விட மாட்டேன். அப்படின்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க கல்யாணத்தை பத்தி பேசட்டுமா? மேம், அது ஆக்சுவலி இப்ப வேண்டாம். ஏன், என்ன ஆச்சு? நான் பேசக்கூடாதா? அப்படி இல்லை மேம். சரி, நீங்க பேசுங்க. வாப்பா ஆகாஷ், என்ன இங்க வந்திருக்க? ஏதாவது பேசணுமா? அது அப்பா, வீட்டில் உங்ககிட்ட பேசவே முடியல, அதனால தான் நான் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். ஆக்சுவலி உங்க ப்ரொஃபஸர் பிருந்தா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. வாங்கம்மா, உட்காருக்கு. என்ன விஷயம், கிளாஸ்ல இவ ஏதாவது பண்ணானா, இல்ல சரியா படிக்கலையா? இல்லல்ல, ஆகாஷ் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். அப்படின்னா இவன் யார் கூடயோ கண்டிப்பா சண்டை போட்டிருக்கணும். இல்லல்ல, அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அப்போ வேற என்ன விஷயம்? அது வந்து சார், உங்க பையன் ஆகாஷும் என் பொண்ணு ஷிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா லவ் பண்றாங்க, ஒன்னா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதான் நான் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் பேசலான்னு வந்திருக்கேன். என்னது சம்பந்தம் பேசுவா? ஆமா. ஏண்டா, உன்னை அங்க படிக்க அனுப்பினா இல்ல இந்த மாதிரி பொண்ணு பிடிக்க அனுப்பினா? சார், போகட்டு, விடுங்க. பசங்க ஏதோ எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நானே இங்க நேர்ல வந்திருக்கேன் உங்ககிட்ட சம்பந்தம் பேசுறதுக்கு. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் பேசவா? என்ன மேடம் இது,
நீங்க தான் இவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இந்த வயசு படிக்கிற வயசு, காதலிக்கிற வயசு கிடையாதுன்னு. ஆனா நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க ஒரு டீச்சர், ஆனா நீங்களே இவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணா இவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? ஆகாஷ், நீ கொஞ்சம் வெளியில இருக்கியா? சார், காதலிக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. என் பொண்ணு நல்ல பொண்ணு, அவள மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு கிடைக்க மாட்டா. இத பாருங்க மேடம், நான் என் பையனை பத்தி பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்கேன். அவன் கல்யாணத்தை ஒரு பெரிய உயர்ந்த பணக்கார குடும்பத்துல பண்ணலான்னு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க போய் உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் முடிவே பண்ணிட்டேன், இனிமே நீங்க தான் யோசிக்கணும். மேபி இத பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட கருத்து அப்புறம் உங்களோட முடிவு இது ரெண்டுமே மாறலாம். ஒருவேளை என்னோட பொண்ணோட கல்யாணம் உங்க பையன் கூட நடக்கலன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை வைரல் பண்ணி விட்டுருவேன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? அப்படி நீங்க இந்த வீடியோவை வைரல் பண்ணீங்கன்னா அது உங்க பொண்ணுக்கு தான் அவமானம். அப்படியா? அது உங்க பையனுக்கும் தானே சார் அவமானம். நீங்க சொன்னீங்களே உங்க பையனுக்கு பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்க தர மட்டத்துக்கு போயிட்டீங்களே, பெத்த பொண்ணோட வீடியோவை இப்படி எடுத்திருக்கீங்க. அவதான் அப்பாவி, ஆனா நீங்க என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்க மேல கேஸ் கொடுக்க போறேன், அசிங்கப்படுத்த போறேன் உங்களை. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்க போகலாம், உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, போங்க. அவங்க அப்பா எப்படி ஒத்துக்காம போவான்னு பாக்குறேன். அவனுக்கு இன்னும் என்ன பத்தி தெரியல, யார பகச்சுக்கிட்டான்னு புரிய வைக்கிறேன். என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, நீங்க இவ்ளோ கீழ்த்தனமா போவீங்கன்னு. இங்க பாரு, இப்ப நீயும் என் மூளைய போட்டு குழப்பிட்டு இருக்காத. நான் உங்க மூளைய போட்டு குழப்புறேன்? நீங்க எனக்கு சொல்றது கூட வெக்கமா இருக்கு. நானும் ஆகாஷும் ஒன்னா இருக்கிறத நீங்க வீடியோ எடுத்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன? போ, எனக்கு உங்களை அம்மானு கூப்பிடுறதுக்கே அசிங்கமா இருக்கு. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா சொல்லுங்க? உங்க பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு பதிலா நீங்க என்னடா ஆகாஷ் அப்பா கிட்ட? ஏமா ஏமா நீங்க இப்படி பண்ணீங்க? உனக்காக தான், உன்னோட ஃபியூச்சருக்காக தான். நீ ராணி மாதிரி வாழ்றதுக்காக நான் எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு இத பத்தி? ஐயோ, எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு லைஃப். இப்போ என்னோட மானமே போயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஆகாஷோட அப்பா ஒத்துப்பாருன்னா? ஒத்துக்குவாரு, கண்டிப்பா ஒத்துக்குவாரு. நீயும் அத பார்க்க தான் போற. ஆகாஷ், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை, ஒரு தடவை பேசணும். ஷிகா ப்ளீஸ், உன் கையை எடு. ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் ப்ளீஸ். நான் எல்லாத்தையுமே உனக்கு புரிய வைக்கிறேன், ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். ஷிகா, என் கையை விடுன்னு சொல்றேன்ல. அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படிதான் நடக்கும்.
ஹலோ. ஆ சார், நான் தான். என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க ஆகாஷ் ஷிகா விஷயத்தை பத்தி? நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும். உங்க மான மரியாதையை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லை போல இருக்கே. உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கே. சரி, அப்ப நீங்களும் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.